ரஷ்ய அதிபர் புடீனை போய் கைது பண்ணிவிட்டு வா அப்படின்னு சர்வதேச நீதிமன்றம் ஆணை உடனே பிறப்பிச்சிருக்கு பிடிவாரண்ட் அப்படி பிடிவாரண்ட் பிறப்பிச்சிட்டாங்க அப்படின்னா ரஷ்ய அதிபரை கைது பண்ணிடலாமா அப்படின்னு வேர்ல்டு ஃபுல்லாக பெரிய அளவில் கேள்விகள் சோசியல் மீடியாவில் கேட்டுக்கிட்டு இருக்காங்க நான் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போதே சொல்லிடுறேன் புதினுடைய தமிழில் ஒரு நல்ல வார்த்தை இருக்குது அடிக்கடி திருவள்ளுவர் கூட பயன்படுத்துவார் மயிர் அப்படிங்கிற வார்த்தையை அந்த மயிர் அப்படிங்கிற அந்த வார்த்தையை கூட சர்வதேச நீதிமன்றத்தால் பிடுங்க முடியாது அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை ஏன்னால் நீங்கள் பிடிவாரன் போடுறீங்க ஆனால் பிடிவாரன் போடக்கூடிய உங்களால் ஒரு காவல்துறை உயரதிகாரியை அனுப்பி புதின கைது செஞ்சிட முடியுமா அப்படின்னு கேட்டால் ஒரு சின்ன கான்ஸ்டபுள் ஒரே ஒரு கான்ஸ்டபுள் கூட சர்வதேச நீதிமன்றத்துக்கு கிடையாது அப்படி இருக்கும்போது போலீஸே இல்லாத நீங்க எப்படி வந்து ஒரு பிரிவாரண்ட்டு பிறப்பிச்சு யாரை அனுப்பி கைது செய்ய போறாங்க புதின அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல அந்த கேள்விக்கான பதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெற்று அறிவிப்பு சர்வதேச நீதிமன்றம் கொடுத்துருக்கக்கூடிய அறிவிப்புங்கிறது அதுவும் புதின் மேல வந்து பிடிவாரன் பிறப்பிச்சிருக்கக்கூடிய அந்த அறிவிப்புங்கிறது ஒரு துண்டுக்கு பிரயோஜனம் இல்லாது எப்படி சொல்றது ஆஹ் நம்ம வீட்டில் போடுவோம்ல குப்பை அந்த மாதிரியான குப்பை காகிதம் தான் சர்வதேச நீதிமன்றம் கொடுத்துருக்கக்கூடிய அந்த அறிவிப்புங்கிறது என்ன இப்போ சத்து இவ்வளோ தூரம் கேவலமாக பேசுகிறேன் அப்படின்னு கேட்டால் அதான் யதார்த்தமான உண்மை ஸோ சர்வதேச நீதிமன்றத்தால் புடின வந்து அரசு புடிக்கிற முடியுமான்னு கேட்டால் அவர் அதிபராக இருக்கிற வரைக்கும் அவரை மேலே கையே வைக்க முடியாது சரி அப்போ அதிபர் பதவியிலேருந்து இறங்கினதுக்கு அப்புறம் அவர் மேலே கை வைக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா அவர் அதிபர் பதவியிலேருந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சு வரைக்கும் அவரை எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்காரு அவருடைய சட்டத்திட்டங்கள் எல்லாமே கிட்டத்தட்ட ரஷ்யாவில் எதிர்க்கட்சி அப்படிங்கிற ஒன்றே இல்லை அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலை தான் இருக்குது ஸோ புதின் சாகிற வரைக்குமே அவர் மட்டும்தான் ரஷ்யாவினுடைய அதிபராக இருக்க போகிறாருங்கிறது தான் யதார்த்தமான ஒன்று எப்படி சீனாவில் ஜி ஜின் பிங் அப்படிங்கிறவர் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வாக்கில் வந்து அதிபராக பொறுப்பேற்றும் போது ஊழலை ஒழிப்பேன் அப்படின்னு சொல்லி ஆட்சி பீடத்தில் உக்காந்து அதுக்கப்புறம் தொடர்ந்து அந் தன்னுடைய எதிராளிகள் எல்லாத்தையுமே காலி பண்ணி எதிர்கட்சிங்கிற ஒன்றே இல்லை அப்படின்னு ஒரு நிலையை உருவாக்கி சீனாவினுடைய நிரந்தர அதிபராக தன்னை மாற்றிக்கிட்டாரோ அதே மாதிரி வடகொரியாவில் பார்த்திங்க அப்படின்னா அந்த அதிபர் கிம் இருக்கார் இல்லையா அவருடைய குடும்பம் தான் ஒட்டு மொத்தமாக வந்து வட கொரியாவுக்கு ஆட்சி பண்ணுதோ எப்படி வந்து வடகொரியா வந்து ஏவுகணை செய்யும் போது எழுத்தும் போது தென்கொரியாவோ இல்லை அமெரிக்கா மாதிரியான நாடுகளோ கண்டனம் மட்டும் தெரிவிக்குதோ இந்த பக்கம் ஏகப்பட்ட சூழல் பாகிஸ்தானில் வித்தியாசமான சூழல்லாம் நிலவுனாலும் ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாமல் பாகிஸ்தான் இருக்குதோ இப்படிப்பட்ட கண்ட்ரிகள்லாம் இருக்கக்கூடிய உலகத்தில் புதின் மாதிரியான ஒரு ஆளுமை மிக்க ஒரு ஆளுக்கிட்ட போய் நான் அரசுவாரன் பிறப்பிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய அளவிலான கேலிக்குத்து தான் அதுவும் புதின் வந்து இறந்து போயிட்டார் அவர் வந்து நோய்பட்டு கிடக்கிறாரு அப்படின்லாம் ஏகப்பட்ட வதந்திகள் அமெரிக்காவால் தொடர்ந்து வந்து பரப்பிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இவங்க பிறப்பிச்சிருக்கக்கூடிய அறிவிப்பாக ரஷ்யா எப்படி பார்க்குது அப்படிங்கிறதையும் யோசிச்சு பார்க்க வேண்டியது இருக்குது ரஷ்யாவினுடைய இந்த கிரெம்ப்ளின் நகரத்தினுடைய செய்தி தொடர்பாளர் இந்த டெமீ பெஸ்கோவ் அவர் வந்து ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காரு சர்வதேச நீதிமன்றத்தினுடைய அந்த அறிவிப்பு அப்படிங்கிறது எங்களை பொறுத்தளவுள்ள ஒரு பொருட்டே கிடையாது அப்படின்ட்டு இருக்காங்க நம்ம மட்டும் சொல்லலை இது அவரே சொல்லியிருக்காங்க ரெண்டாவது இதெல்லாம் வந்து எங்களுக்கு ஒரு விஷயமே கிடையாது நீ பிடிவாரம் பிறப்பிக்கிற அப்படின்னா நூற்றி இருபத்தி மூன்று நாடுகள் அதில் உறுப்பினராக இருக்கீங்க சர்வதேச நீதிமன்றத்துக்கு கீழே நான் அதில் உறுப்பினரே கிடையாதே அப்போ நீ பிறப்பிக்கக்கூடிய உத்தரவு வந்து என்னை எப்படி பாதிக்கும் எனக்கு எப்படி பொருந்தும் அப்படிங்கிற கேள்வியும் எழுப்பியிருக்காங்க ஸோ அந்த நூற்றி இருபத்தி மூன்று நாடுகளில் உறுப்பினர்களாக கூட ரஷ்யா கிடையாது ஆனால் ஐநாவினுடைய பாதுகாப்பு கவுன்சிலில் அஞ்சு நிரந்தர உறுப்பினர் நாடுகள் இருக்குது அதில் ஒன்று தான் ரஷ்யா அந்த ரஷ்யாவினுடைய அதிபராக இருக்கக்கூடிய புடின் மேலே வந்து ஒரு ஆக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு உலக நாடுகளில் வந்து பிரமிக்க வச்சிருக்கு சர்வதேச நீதிமன்றம் வேணால் ஆச்சரியப்பட்டுக்கலாம் புடிவாரன் பிறப்பிக்கிற அளவுக்கு சர்வதேச நீதிமன்றத்துக்கு தைரியம் இருக்குது அப்படிங்கிறதே இங்கே பெரிய விஷயந்தான் புதின் மாதிரியான ஒரு உளவாளி அதுவும் உளவாளியாக இருந்து அதிபராக மாறினவர் தன்னுடைய எல்லை என்ன அப்படிங்கிறது அவருக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் எப்படி விளாடணுங்கிறது தெரியும் அவர்கிட்ட போய் இந்த மாதிரியான பிடிவாரன் மாதிரியான சின்ன பிள்ளைத்தனமான விளையாட்டுலாம் ஆண்டுகிட்டு இருக்காங்கங்கும்போது சர்வதேச நீதிமன்றத்தின் மீது நமக்கே ஒரு மரியாதை அப்படிங்கிறது இருந்தது இனமும் இருக்குது ஆனால் இருக்கணும் அப்படின்னா இது மாதிரியான சின்ன பிள்ளை மாதிரியான விளையாட்டெல்லாம் வந்து விளையாடுறதுக்கு தேவையில்லைங்கிறது தான் நம்ம சொல்ல வேண்டிய விஷயமா இருக்குது ஆனால் இது மூலிமா ஜலான்ஸ்கி வேணா ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறாரு அது உக்ரைனில் பெரிய அளவில் தாக்குதல் எல்லாம் ஈடுப ஈடுபட்டு மக்களெல்லாம் வந்து பனைய கைதிகளாக வச்சுக்கிட்டு தொடர்ந்து வந்து இந்த ஜலான்ஸ்கி மட்டும் பாதுகாப்பாக இருக்காரு அப்படிங்கிறது தான் உக்ரைன்லேருந்து வரக்கூடிய தகவலாக இருக்குது இதே இது ரெண்டு நாடுகளுக்கு இடையில அங்கே போய் போர்க்குற்றங்கள் என்ன நடந்திருக்கு இங்கே போய் போர்க்குற்றங்கள் என்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு ஐநா வந்து ஒரு அமைப்பு குழுவை அனுப்பி ரெண்டு நாடுகளுக்குமே அனுப்பி அதன் மூலிமா ரிப்போர்ட் எடுத்து சர்வதேச நீதிமன்றம் ஒரு ஆர்டர் பிறப்பிச்சிருந்தாங்கன்னா கூட அதை ஏற்றுக்கக்கூடிய மனநிலையில் நம்ம இருந்திருப்போம் ஆனால் தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த போக்கு அப்படிங்கிறது ஒரு ஒருதலை பட்சமான ஒரு முடிவாக தான் பார்க்க முடியுது அதுவும் அமெரிக்காவினுடைய தொடர் அழுத்தத்தின் காரணமாக எடுக்கப்பட்ட முடிவோ அப்படிங்கிறது நினைப்போ நமக்கு வருது சரி இது ரஷ்யா அப்படி நினைக்கிறாங்க சைனா வந்து என்ன நினைக்குது இதை பத்தி அப்படின்னு கேட்டீங்கன்னா சைனாவினுடைய அதிபர் வந்து ஜி ஜின்பிங் வந்து அடுத்த வாரம் ரஷ்யாவுக்கு போறாரு அப்படிங்கிற மாதிரியான தகவலாம் வந்திருக்கு சரி ரஷ்யாவுக்கு இவர் போறாரு அப்படின்னா ரஷ்ய அதிபர் உயிரோட இருக்காரு அவரை தான் பார்க்க தான் யதார்த்தம் அப்ப ரஷ்ய அதிபர் உயிரோட இருக்காருங்கிறதையும் உண்மையாயிடு அப்போ ரஷ்ய அதிபர் இவர் பார்க்க போகும்போது வந்து சீனாவுக்கும் ரஷ்யாவுக்கு இருக்கக்கூடிய உறவுங்கிறது மறுபடியும் பலப்படும் ரஷ்யாவோட ஏற்கனவே இந்தியா மாதிரியான ஒரு ஜனநாயக நாடு உலகத்திலேயே ரொம்ப வலிமையான நாடு மோரி மாதிரியான ஒரு பெரிய ஆளுமை திறன் மிக்க அதிகாரிகள் இருக்கக்கூடிய நாடுங்கிறது இந்தியா சோ இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான நட்புறவுங்கிறது இங்க பெரிய அளவிலான பாண்ட் இருக்கு பக்கத்து நாடா இருக்கக்கூடிய பாகிஸ்தான் கூட ரஷ்யாவோட நெருங்கிய உறவுல தான் இருக்கு பாகிஸ்தானுடைய முன்னாள் அதிபராக இருக்கக்கூடிய இம்ரான் கானை காலில் சுட்டாங்க அதுக்கு முன்னாடி வந்து டேரக்டாக ரஷ்யா போனாரு அங்கே போய் அதிபரை பார்த்துட்டு வந்தாரு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு வந்தாரு அதுக்கப்புறம் தான் அவர் வந்து இம்ரான்கானுக்கு சரகு சரகு முறம் வந்துது அதுக்கப்புறம் வந்து ஆட்சி மாற்றம் நடக்குது அதுக்கப்புறம் பாகிஸ்தான்ல வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் இன்றைக்கி கலவரம் வெடிச்சுக்கிட்டக்கு அவரை வந்து கைது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நடவடிக்கைகளாக ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க போலீஸார் அதிரடியாக உள்ள போறாங்க இந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் ரஷ்யாவில் நடக்குமான்னு கேட்டால் தூக்கி போட்டு மிதிச்சு கொடுவாரு புதின்கிறது தான் யதார்த்தமான உண்மை தா தன்னுடைய சொந்த நாட்டு அதிகாரிகளை எப்படி கையாளணும் அவனுக்கு என்னென்ன வசதிகள்லாம் செஞ்சு கொடுக்கணும் எந்த இடத்துல வந்து தட்டணும் அப்படிங்கிறதுலாம் புதினுக்கு நல்லாவே தெரியும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆளுமை இப்போ பாகிஸ்தானில் இருக்கிற மாதிரி சிறுத்தன்மை இல்லாத ஒரு நாட்டில் அமெரிக்கா சொல்கிறது எடுபடும் ஆனால் ரஷ்யா மாதிரியான ஒரு எப்படி பன்னெண்டு நாடுகள் உறுப்பினர்களாக இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து செதைஞ்சு போன நாடு ஸோ அப்போ பன்னெண்டு நாடுகள் அவ்வளோ பெரிய நிலப்பரப்பை கையில் வச்சுருந்த ரஷ்யாவினுடைய ஒரு அதிபராகவும் மறுபடியும் அந்த நிலத்தையெல்லாம் மீட்டெடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்து பிரிஞ்சு போன நாடாக இருக்கக்கூடிய உக்ரைனை கைப்பற்றணுங்கிறது தான் ரஷ்யாவினுடைய முயற்சியாக இருக்க தவிர வேறு ஒரு நாடுகளை வந்து பிரிக்கணும் அப்படிங்கிறது ரஷ்யாவினுடைய எண்ணப்பாடு கிடையாது ஸோ இருந்து பிரிஞ்சு போனால் தன்னோட சொந்த தம்பிகிட்ட வந்து போரிடுறது தன்னோட தம்பிக்கு வான் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து உலக நாடுகளால் ரொம்ப பெரிய அளவில் அந்த போரை வந்து கவனிக்க முடியல அந்த அளவில் தான் நம்மளால் பார்க்க முடியுது இதனால் பொருளாதார மந்த நிலையும் பொருளாதார பிரச்சனைகளும் வேர்ல்டு லெவலில் இருக்குங்கிறதை யாரும் மறுக்கிறது இல்லை ஆனால் அதே நேரத்தில் புதின் செஞ்ச தவறையும் இந்த இடத்துல சுட்டி காட்ட வேண்டியது இருக்குது கிட்டத்தட்ட ஜெலன்ஸ்கியினுடைய நாட்டில் இருந்து அதாவது உக்ரைன் நாட்டில் இருந்து ஆறாயிரம் குழந்தைகளை வந்து நாடு கடத்திருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயம் ஸோ இந்த நாடு கடத்தின குழந்தைகளை அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதையும் இன்னும் வெட்ட வெளிச்சமாக உலகத்துக்கு சொல்லலை ஸோ இந்த குழந்தைகளுடைய கல்வி அவர்களுடைய எதிர்காலம் கேள்விக்குறி ஆயிரும்னு சொல்லிட்டு இந்த குழந்தைகள் நல அமைப்பு தான் சர்வதேச நீதிமன்றத்தை போய் நாடுறாங்க ஸோ இந்த சர்வதேச நீதிமன்றத்தை அவங்க நாடும்போது தான் இந்த பிரச்சனைகள்லாம் வந்து வெளிட்ட வெளிச்சத்துக்கு வருது வெளிச்சத்துக்கு வருகும் போது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லும்போது குழந்தைகள் மீதான வன்முறையின் அடிப்படையில் தான் போர்க்குற்றங்கள் செஞ்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஒரு பதினஞ்சுலேருந்து பதினெட்டு குற்றத்தை வந்து அடுக்கும்போது சர்வதேச நீதிமன்றம் கைது வாரேன்னா நாங்கள் பிறப்பிச்சுக்கிறோம் முடிஞ்சானை கைது பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு அந்த நூற்றி இருபத்தி மூணு நாடுகளுக்கும் டிக்ளைம் பண்ணிட்டாங்க முடிஞ்சானை கைது பண்ணிக்கோ அப்படின்னு வாரண்ட்டு தானே கேட்ட வாரண்ட் கொடுத்துட்டு

ஸோ இந்த கேள்விகள் எல்லாமே சர்வதேச நீதிமன்றம் நூற்றி இருபத்தி மூன்று நாடுகளுக்கு அனுமதி கொடுத்துருச்சு ஏன்னா சர்வதேச நீதிமன்றத்திட்ட ஒரு கான்ஸ்டபுள் கூட கிடையாது ஸோ கான்ஸ்டபுளே இல்லாத சர்வதேச நீதிமன்றம் நூற்றி இருபத்தி மூன்று நாடுகளுக்கு உன்னுடைய காவல்துறை அனுப்பி நீ கைது பண்ணிக்கோ நீ இது கைது பண்ணி நெதர்லாந்தில் இருக்கக்கூடிய த ஹூ அப்படிங்கிற அந்த நீதிமன்றத்துக்கு கூட்டுவா நான் தண்டனை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ இந்த தண்டனை கொடுக்கறதுக்கான அதிகாரம் சர்வதேச நீதிமன்றத்துக்கு இருந்தாலும் முதல்ல புதின யார் கூட்டு வருது இந்த கேள்வியை தான் நூத்தி இருபத்தி மூன்று நாடுகளுக்கு முன்வைக்கிறாங்க ஆனால் அந்த நூத்தி இருபத்தி மூணு நாடுகளையும் உறுப்பினராக இருக்கக்கூடிய அமெரிக்கா உட்பட ஆண்டுகளாக சத்தம் இல்லாம இருக்கு வே சூப்பராக ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சிட்டோன்னு சொல்லிட்டு ஜெலன்ஸ்கி ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் அமெரிக்காவினுடைய பைடன் வந்து பெரிய அளவில் வந்து கொகரிச்சுக்கிட்டு இருக்காரு உங்களுக்கு தான் அனுமதி கொடுத்துட்டாங்களே முடிஞ்சா போய் புடின கைது பண்ண வேண்டிதானே அதுக்கான தைரியம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படிப்பட்ட ஒரு ஆண்மகன் இன்னமும் உலகத்தில் பிறக்கலங்கிறது தான் யதார்த்தமான உண்மை ஸோ புதின புகழ் பாடுவதற்காக இந்த வீடியோ கிடையாது உலக நாடுகள் எல்லாத்துலயுமே கம்யூனிசம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு ஆட்சி புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறதா எதார்த்தமான உண்மை இன்றைக்கி கிழக்கு நாடுகள் தான் பெரிய அளவில் ஆளுமை உரிய நாடுகளாக இருக்குது மேற்கத்திய நாடுகளாகவும் ஐரோப்பிய நாடுகளில் ஒன்றா இருக்கக்கூடியதும் பெரிய அளவில் அவங்களாம் ஸ்தாபிச்சுருக்காங்கன்னா கேட்டிங்கன்னா அவங்களுடைய காலங்கிறது தான் டவுன் ஆயிடுச்சு பிரிட்டன் ரஷ்யாவை பற்றி வாய் திறக்கவே இல்லை இஸ்ரேலினுடைய அதிபர் வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யாவுக்கு தான் வந்து தன்னுடைய சப்போர்ட்டை கொடுத்துருக்காரு அப்போது அமெரிக்கா தன்னுடைய கூட்டாளிகளாக இருக்கக்கூடிய இந்த பக்கம் பாகிஸ்தானு அதுக்கப்புறம் இந்தியா வந்து நடுநிலைத்தன்மையாக இருக்குங்கிறதுனால அமெரிக்கா வந்து தனியாக வந்து அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஜெர்மனு இங்கிலாந்து இந்த நாடுகளோட மட்டும்தான் வந்து கூட்டணி அமைச்சு ரஷ்யாவுக்கு எதிராக ஆளுமை திறனை செலுத்திட்டு இருக்காங்க அமெரிக்காவினுடைய ஆளுமைக்கு அதிபர பைடன் இருக்காரான்னு கேட்டிங்கன்னா அது இல்லைங்கிறது தான் இல்லைனா ஃபேஸ்புக்கை கூட வந்து முன்னாடி பிரதமர் அதிபராக இருந்தார் அவருடைய இதை கூட வந்து ஓப்பன் பண்ணியிருக்க முடியாது ஸோ இப்படி வந்து ஸ்திரத்தன்மை இல்லாத அமெரிக்கா ரஷ்யா மாதிரியான ஒரு பெரும் கண்ட்ரி ஆளுமை மிக்க கம்யூனிஸ்ட தலைவர்களை எதிர்த்து அதுவும் ரஷ்யாவுக்கு ஆதரவாக இருக்கிறது வடகொரிய அதிபர் அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து ஜி ஜின்பிங் சீனாவுடைய அதிபர் இப்படியெல்லாம் வந்து பெரிய அளவில் கம்யூனிஸ்ட் தலைவர்கள் வந்து கூட்டாக இருக்கக்கூடிய அந்த அந்த கூட்டமைப்பு உடைக்க முடியுமா அமெரிக்காவால் அப்படின்னா அது இப்போதைக்கு சாத்தியம் இல்லைங்கிறது அது விஷயம் ஸோ எல்லா வேலையும் மூட்டை கட்டிட்டு அமெரிக்கா தன்னுடைய சொந்த நாட்டு மக்களுடைய நலன் கருதி சில விஷயங்களை செஞ்சாங்க அப்படின்னா ரஷ்யா தன்னுடைய வேலையை பார்த்துவிட்டு தனக்கு தேவையான வேலையை செஞ்சுட்டு நம்மளும் நல்லா இருக்கிறதுக்கான கச்சா எண்ணெய் எல்லாம் ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்காங்க இந்தியாவினுடைய டாலரோட மதிப்பு வந்து உலக லெவலில் வந்து பெரிய லெவலில் வைரலாக சுற்றிக்கிட்டு இருக்குது ஸோ நம்முடைய டாலரோட டாலருக்கு இணையாக இந்திய ரூபாயின் மதிப்பு அப்படிங்கிறத தாண்டி இந்திய ரூபாயினுடைய மதிப்பு கிணங்க மற்ற நாடுகள்லாம் வந்து தன்னுடைய அந்த நாணயத்தினுடைய இதை மாற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்திகளும் தொடர்ந்து வள வந்துக்கிட்டு இருக்குது குறிப்பாக வந்து நீங்கள் ஒரு டாலர் வாங்கினீங்க அப்படின்னா ஒரு ஒரு டாலர் வந்து இவ்வளோ ரூபாய் இந்திய ரூபாய் மதிப்பில் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம்ல அதே மாதிரி இன்றைக்கி சிங்கப்பூரில் வந்து பார்த்திங்கன்னா இந்திய ரூபாய் வந்து செல்லுபடியாகும் அப்படின்னு அப்போது நம்மளுடைய ஒரு ரூபாயாக வந்து அங்கே கொண்டு போய் ஒரு ரூபாய்க்கு நம்ம வாங்கிக்கலாம் ஸோ அப்படிப்பட்ட ஒரு நிலைமையெல்லாம் மாறிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்திய சூழ்நிலை இந்தியாவினுடைய நாணயத்தினுடைய மதிப்பும் வந்து உயர்ந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை இதை பற்றி நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன் இப்படிப்பட்ட சூழ்நிலை வந்து உலகத்தில் நிலவிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் தான் நம்ம பக்கத்து நாடாக இருக்கக்கூடிய பாகிஸ்தானுடைய முன்னாள் அதிபர் வந்து கைது செய்கிறதுக்கான வேலையும் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ உலக லெவலில் வந்து எங்கெங்கேயோ என்னென்னமோ பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குது அது ஒட்டுமொத்தமாக அவங்ககிட்ட சொல்ல முடியாட்டையும் முக்கியமான மூன்று விடயங்களை பகிர்ந்ததில் மகிழ்ச்சி என் கையெழுத்து என் மக்களுக்கானது அப்படிங்கிற கஷ்டாக கூட தொடர்ந்து பயணிப்போம் மீண்டும் நல்ல ஒரு பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்